ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நான் கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயில் இப்போ நம்ம ஃபுல்லாக மசாலா தடவிக்கலாம். இப்போது மசாலா தடவுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணதை நம்ம இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த கத்திரிக்காய் உள்ள நம்ம இந்த மசாலாவை தடவி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி தடவி விட்டாலே போதும். ஃபுல்லாக எல்லா சைடும் ஃபுல்லாக படுற மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயும் இதே மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஃபுல்லாக தடவி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா மசாலாவும் எல்லா கத்திரிக்காயிலையும் தடவியாச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கோ. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் 1/1 சேர்த்துக்கோங்க. இது வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் கருப்பு எள், உங்கள்கிட்ட ஒயிட் கலர் எள் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். கத்திரிக்காயெலாம் கலர் மாறி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டு குழம்பு தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கப் வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொரியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினவுடனே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே மிளகாய்த்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம் கத்திரிக்காயில், மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையானதுக்கு 1 நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், அதை நம்ம கரைச்சி இது கூட சேர்த்துக்குவோம். புளி சேர்த்து ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் மீதி இருந்த மசாலா இருந்தது இல்லையா, அந்த தண்ணி தான் அதில் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதித்தவுடனே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ் பிரியாணி கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.